வணக்கம் நேயர்களே, நம்ம இப்பொழுது ஒரு நல்ல ஹேருக்கு ஹெல்த்தியான ஒரு ஆயில் தயார் பண்ண போகிறோம். 27 மூலிகையை வைத்து அதை நம்ம தயார் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவத்தின் சித்த மருத்துவ முறைப்படி நம்ம இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணுறோம். இதில் வந்து இது வந்து இந்த பயன்கள் வந்துங்க அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஹேருக்கு இருக்கும். நல்ல அதுன்னு பார்த்திங்கன்னா இளநரைகள், அது செம்பட்டை நரை, அதே மாதிரி 16 விதமான டேண்ட்ரஃபை குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்து கூட இந்த மூலிகையில் இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து நெல்லிக்காய், அது நல்ல காய வச்சு ஒரு 100 கிராம் இப்போ வந்து உங்களுக்கு காய வச்ச அளவு காட்டுறதுக்காக இவ்வளோ காமிக்கிறேன். இது நெல்லிக்காய் நல்ல காய வச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கட்டாடை, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கட்டாடி. இது வல்லாரைக்கீரையை நல்லா காய வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், இது சீந்தல் பொடி இல்லைன்னா அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரி. பெரிய அரந்தை, அதாவது நீல கலரில் இஞ்சி இருக்கும் அந்த மாதிரி, அந்த இஞ்சி இது இஞ்சின்னு பேர் இருக்கும், ஆனால் நீல இஞ்சின்னு சொல்லுவாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா பெரிய அரத்தை. இது வளம்புரி, இது இந்த மூலிகைக்கு பேர் பார்த்திங்கன்னா வளம்புரி. இது வந்து கடுக்காய், இது வந்து கருஞ்சீரகம். மிளகுக்கீரை, இது வந்து பார்த்திங்கன்னா மிளகுக்கீரை. காட்டுச்சீரகம், கரிசலாங்கண்ணி, அந்த அந்த கீரையை வந்து காய வச்சு அப்படி வச்சுருக்கேன், கரிசலாங்கண்ணி. இது வந்து களச்சிக்காய், இதை வந்து உடைச்சி இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உடைச்சி அதில் வந்து சின்ன பருப்பு வரும், அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். அப்புறம் வந்து கிரிமல்லி, இது பார்த்திங்கன்னா கிரிமல்லி. அப்புறம் குன்றிமணி, அது குழந்தையெல்லாம் அந்த காலத்தில் விளையாடுவாங்க அந்த மாதிரி, இது குன்றிமணி. இது இலந்தை கனி. நெல்லிக்காயை வந்து நல்லா வந்து நம்ம கிரைண்டர் பண்ணி ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த மூலிகையெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்காக இது வந்து நெல்லிக்காயோடைய ஜூஸு, அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கை காய் இருக்கு இல்லையா, அந்த காய்க்குள்ளே இருக்க அந்த வந்து விதை, அதை நல்லா காய வச்சு வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு, அப்புறம் தாமரை மகரந்தம் சொல்லுவோம், அதை எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் எலுமிச்சை புல், இல்லைன்னா தேசிய புல்லுன்னு வந்து சொல்லுவாங்க, அந்த பார்த்துக்கோங்க. நேர்வாழம், இதுக்கு பேர் வந்து இது வந்து திப்பிளி இல்லைன்னா சுத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெருஞ்சி பார்த்தீங்கன்னா, இது வந்து முள், அது வந்து காலெல்லாம் வந்து அந்த பக்கம் ஆலையிலும்போது காட்டு பக்கங்கள்லாம் குத்தும், இது வந்து நெருஞ்சி, நெருஞ்சி முள்னு சொல்லுவாங்க. நெருஞ்சி குறு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறிஞ்சா, இது வந்து நீர்முள்ளி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதமாசி. இந்த மாதிரிலாம் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இது வந்து சித்த மருத்துவப்படி இந்த இது வரும், அது இது ஜாதமாசி. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இதாக இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸில் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். நல்லா வந்து நல்லா மசைஞ்சு ஓரளவுக்கு கரகர கரகரன்ற மாதிரி இந்த கலக்கும் நம்ம அரைக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி போட்டு இந்த களர்ச்சிக்காயை நம்ம இந்த மாதிரி இதில் போட்டு உடைக்கணும். உடைச்சி அதுலேருந்து ஒரு வந்து பருப்பு மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டு நம்ம பிறகு பார்த்திங்கன்னா இந்த பாருங்களா அப்படி உடஞ்சிரும். இந்த உடஞ்சி இதெல்லாம் வந்து தேவைப்படாது, இதெல்லாம் கீழே போட்டுடணும். இந்த பருப்பை வந்து அதோட சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத குப்பை, இதெல்லாம் வந்து தேவைப்படாது. இந்த இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த பருப்பு எடுத்தோம்ல, அதையும் இதில் போட்டுட்டு எந்த தண்ணி எதுவும் தேவையில்லாம், இல்லை ஊற்றுக்க வேண்டாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் சாறை அப்படி விட்டு நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு கெட்டி ஆகுறாங்க, நம்மளுக்கு வந்து அறப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த நெல்லிக்காய் சாறு விட்டு விட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு நல்லா அரைச்சி நல்லா கொடுக்கும், நம்மளுக்கு பேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டோம், நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சு நல்லா வலிச்சு, சில இதை அரைப்படாதுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வந்து எண்ணெயில் வந்து அது வந்து நம்ம காய்ச்சும் போது அதில் வந்து அதோடய எசன்ஸ்லாம் அதில் இறங்கிடும். இது ஒரு ½ அன் ஹவர் இப்படியே இது இருக்கணும். ½ அன் ஹவர் சென்று நம்ம காய்ச்சிறத அப்புறம் பார்க்கலாம்.
இரும்பு கடாயில வந்து இந்த எண்ணெயை நம்ம ஊத்துறோம். இந்த அதாவது இப்ப செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் இப்ப நம்ம ஊத்துறோம். எண்ணெய் கிட்டிகிட்டே இருக்கணும், அது அடி பிடிக்காம அது வந்து கருகிறாங்க அவங்க நல்லா ஓரளவுக்கு ஒரு பதமாக வரும். அப்படியே கிட்டிகிட்டே தான் இருக்கணும். நம்ம முக்கியமாக வந்து நம்ம என்ன இந்த விஷயம்னு சொன்னால் இரும்பு கடாயில் தான் இந்த எண்ணெய் எந்த விதமான எண்ணெய்கள் கலக்கி என்ற போது காய்ச்சினா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் கொஞ்சம் இரும்பு சத்து இருக்கும், 100% அந்த அளவுக்கு நேச்சுரல் நல்ல ஒரு பழம் கொடுக்கும். டேண்ட்ரஃப்லேயே 16 விதமான டேண்ட்ரஃப்னு சொல்கிறாங்க. அது கண்ணுக்கு தெரிஞ்ச 2-3 தான், கண்ணுக்கு தெரியாமலே வந்து இருக்குது நிறைய டேண்ட்ரஃப். சிலதுக்கு வந்து பாருங்கள் உதிரும், சிலது உதிரவே செய்யாது, ஆயில் தேய்க்கும் போது கூட தெரியாது. குளிச்ச வெளியே வந்த பிறகு மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் உதிர டேண்ட்ரஃப் இருக்கும். அந்த மாதிரி டேண்ட்ரஃப்புங்க இது எல்லா விதமான டேண்ட்ரஃபாக கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் குணமாக்கக்கூடியது இந்த எண்ணெயில் இருக்குது. அதேமாதிரி குழந்தைங்களுக்குலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேகமாகவே நினச்சிது, அது காரணம் ஷாம்பு, அந்த ஷாம்புனால உண்டானது. அதுக்காக ஷாம்பு அப்படின்ற போது அவங்களோட மெத்தட், யூஸ் பண்ணுற மெத்தடு, அவங்க வந்து சாப்பிட்ற விதம், இது எல்லாத்துலேயுமே தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தேய்க்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. உடனே வந்து தேய்ச்சோடனே ஐயோ எங்கே முடி வளரல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்களே, ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அப்படி எதிர்பார்த்தா நடக்கவே செய்யாது. எந்த ஒரு பொருளும் புதுசாக நம்ம உடம்புல செட் ஆகும்னா அது குறைஞ்சது ஒரு 15 டேஸ்னாலும் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த ஹேர் ஆயிலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேய்ச்சோடனே என்ன எனக்கு முடியே காணா, நிறைய முடி வளரல, என்ன டேண்ட்ரஃப் குறையலை அப்படின்லாம் வந்து நம்ம பேசவே கூடாது. ஃபஸ்ட் டைம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் என்னென்னு எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக. நம்மளுக்கு ஹேர் இவ்வளோ தலைமுடி இவ்வளோ உழுது உதுருதா, டேண்ட்ரஃப் அது இருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸோ இல்லை ஒரு 20 டேஸோ சென்று பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உடனே ரிசல்ட் பார்த்தோன்னா அது வந்து கெமிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு காஞ்சி நல்லா வந்துருச்சு, நீங்கள் கலந்த ஒரு ஹேர் ஆயில் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, ஒரு அளவு ஓரளவு பொறுக்கிற அளவுக்கு ஜூடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து அதை நம்ம அந்த எண்ணெயை வந்து காய்ச்சி முடிச்சு இந்த காட்டன் துணியால் வடிகட்டி இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் கட்டி இந்த மாதிரி வந்து பாதி நைட் ஃபுல்லாக வச்சுனா கொஞ்சம் நஞ்சு இருக்கிறதுலாம் அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வாட்டரில் மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், முடி சம்மந்தப்பட்ட அனைத்து தீர்வுக்கும் ஒரே எண்ணெய் இந்த மூலிகை தேங்காய் எண்ணெய். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது கண்டிப்பாக இந்த எண்ணெய் தேவைப்படும். அப்படி இந்த எண்ணெய் தேவைப்படுறதாக இருந்தால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் ஷேர் பண்ணுறேன், கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.